வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இப்போ எங்கே திரும்ப போயிட்டு இருக்கோம், விஜயா மால், அதாவது நெக்ஸஸ் விஜயா மால்னு சொல்லி வடபழனியில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் போயிட்டு இருக்கோம். பர்பஸ் ஆஃப் விசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் தான். என்ன ப்ரோ, சாம்சங் ஷோரூம் தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் போய் பார்ப்பீங்களே? எஸ், ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியிலிருந்து அதே டீம் தான் இன்னொரு பிரான்ச்சு இப்போ நெக்ஸஸ் விஜயா மாலில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்தது அப்படின்னா, அவங்க வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லும்போது, ஸ்பேஸ் ஒரு வேளை, ஏன்னா ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் ரொம்ப பெரிய ஸ்பேஸாக ஃபீல் ஆகும், ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு தான் அங்கே போனோம். பட் போகும்போது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், உள்ளே என்டர் ஆனதுமே சின்ன ஸ்பேஸ் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் சர்ப்ரைசிங்லி இங்கே நாங்கள் பார்த்த ஒரு ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 50க்கும் மேற்பட்ட பொருட்களை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டிவைசஸ் வந்து ரெடி டு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேட்டில் இருந்தது ரொம்பவே அதிகமாக இருந்தது. நான் ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் பார்த்ததோட இங்கே ரொம்ப அதிகமாகவே இருந்தது. இதில் வேறு பார்த்தீங்கன்னு வைங்களேன், டேப் எஸ்ஐட் அல்ட்ரா, அதெல்லாம் வித்து ஆக்சசரிஸு எல்லாத்தோடையும் சேர்த்து பார்க்க முடிஞ்சது. ஒரு பக்கம் என்னடா ஆக்சசரிஸ் அடிக்க வச்சுருந்தாங்க வரிசையாக, பவர் பேங்க் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆனதுலேருந்து எல்லாமே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டைப் சி ஹெட்ஃபோன்ஸு, ஆமாங்க, ஏகேஜி டியூன்டு ஹெட்ஃபோனு, அப்புறம் மிச்ச ஆக்சசரிஸ், இன்னும் சாம்சங்கில் என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்கோ, கேசஸ் எல்லாமே வந்து பார்க்க முடிஞ்சுது. பார்க்க போனால் S21 FE மாதிரியான ஃபோனும் இன்னும் இருக்குது. பட் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, அங்கே வந்து விசிட் பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இப்போ கூட S20 FE 5G சூஸ் பண்ணுறாங்கன்னா பாருங்களேன். ஹாய், ஆக்சுவலி நான் வந்து ரெகுலராக சாம்சங் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் S20 FE வாங்கியிருக்கேன். இது ஏன் அப்படின்னா, நான் ரெகுலராக சாம்சங் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் 30K ஒரு நல்ல சாம்சங் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்புறம் இப்போ உள்ள ஏ சீரீஸ் கம்பேர் பண்ணுறப்போ நான் சரி 30க்கு நான் எஸ் சீரீஸில் இந்த S20 FE வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால தான் இதை நான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக, எல்லாம் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா ஸ்னாப் ட்ராகனில் இருக்கனால எனக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. கேமராவும் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக. ஸோ எஸ், 2020 வந்த S20 FE 5G இன்னும் கூட டாமினேட் பண்ணுதுங்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு அது ஒருத்தான ஒரு ஃபோன்னே சொல்லலாம். இருந்தாலும் ஆச்சரியமாக தான் இருந்தது. மை காட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே என்னென்ன பொருள்லாம் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க, அது எப்படி இருக்குது, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சாம்சங்கில் கரண்ட்டாக என்னென்ன ஆஃபர் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம மொத்தமாக பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவலுங்க, இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. இது நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு எப்பயுமே நமக்கு இவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி. எஸ், புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ 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 பார்த்தீங்களா, வந்ததுக்கு அண்ணன் வந்து நமக்கு சாக்லேட் தராப்ல. நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். ஆ ஓகே, என்ஜாய். ஆ, கார்த்தி ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காராம்ப்பா. தேங்க்யூ. நாங்களாம் பொதுவாக இப்படி வாங்கிட்டு போயிருக்கோம். லேட்டஸ்ட் ஆஃபரிங்ஸ் அப்படின்னு பார்த்தா, சுற்றி பற்றி பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கண்ணில் மட்டினது என்ன தெரியுமா, அது உள்ளே போகும்போதே இவங்க வேறு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேனர் வச்சு அதுக்காக ஷோகேஸ் பண்ணி ஸ்லைடு ஓட்டி. கரெக்டுங்க, S23 லைம் கலர் பார்க்கவே அற்புதமாக இருக்குது. எவ்வளோ காம்பேக்டாக இருக்குது, கண்டிப்பாக நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா காம்பேக்ட் ஃப்ளாக்ஷிப் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகிட்டு தான் வருது. சொல்லப்போனால் இப்போதைக்கு வந்து அசோஸில் ஜென்ஃபோன் 10 இன்ஸ்டண்ட்டாக ரிலீஸ் ஆன உடனே இந்தியாவில் லான்ச் பண்ணால் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். அதே மாதிரி கம்ப்ளீட் ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது, காம்பேக்டாக இருந்தாலும் அப்படின்னும் போது, இன்னொரு பக்கம் உங்களுக்கு சாம்சங்கோட எஸ் சீரிஸ் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி S22 கம்பேர் பண்ணும்போது இப்போ S23 இஸ் வே பெட்டர். இவ்வளோ பொருள் இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு ஒன்று உறுதியாக தெரியும், வந்திருக்க எல்லாருக்குமே ஒரே பொருளே பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான யூஸ் கேஸ் இருக்கும், அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம நண்பர்கள் இங்கே வந்ததில் இங்கே இருக்க பொருட்களில் எதை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். சாய், இங்கே வந்ததில் உனக்கு பிடிச்ச பொருள் எதிரா? கேலக்ஸி புக் 360 செம்ம காம்பாக்டு, அதே மாதிரி டச் ஸ்கிரீன், உங்களுக்கு என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப் ப்ரொடக்டிவிட்டிக்கு தேடுறவங்களுக்கு செம ஒர்த்து. நீங்கள் ஏதாவது கிளாஸ் எடுக்கிறீங்க, லெக்சராக இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஒர்த். ஏன்னா இது கூட எஸ்பென் இருக்கும், நீங்கள் எஸ்பென்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 360 Pro உங்களுக்கு 360 Pro வந்து இருக்கு, அதையும் பிடிக்கல. இதை ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, செம்ம காம்பேக்டு, அது வந்து டிஸ்பிளே சைஸ் தெரிச்சு, நீங்கள் ஒரு டெஸ்கில் தான் யூஸ் பண்ண முடியும். இதை நீங்கள் இப்படியே ஃபோல்டு பண்ணி அழகாக ஒரு டேப்லெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கார்த்தி ப்ரோ, நீங்க என்ன பாத்தீங்க, எதுல இம்ப்ரெஸ் ஆயிருக்கீங்க? எனக்கு இந்த சாம்சங் ஸ்டோர்ல என் கண்ண ரொம்ப நேரமா ஒட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த S23 Plus தான். கொஞ்சம் பெருசா இருந்தாலும், சில பேருக்கு பெருசா இருக்கிறது பிடிக்காது, பட் இருந்தாலும் இது எனக்கு
ஒரு நல்ல சிங்கிள் ஹேண்ட் யூஸுக்கு என் கைக்கு இது எனக்கு கரெக்டாக இருக்குது. ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே நம்ம இங்கே இருந்திருப்போம், இந்த ஹாஃப் அன் ஹவரில் என் கண்ணி இதை விட்டு எடுக்கவே இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் இதை வாங்கினாலும் வாங்குவேன், வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், பார்ப்போம். ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஓட்டு S23+க்கு கண்டிப்பாக S23+ பாரு என்னென்ன பேச்சு பேசுறாரு. பாரு ஹரி, உனக்கு என்னடா பிடிச்சிருந்தது இங்க வந்ததுல? எனக்கு வழக்கம் போல S23 தான். பட் இதுலயும் பிடிச்ச இன்னும் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த கலர். ஸோ இது புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க, புது கலர் ஒன்னு லைம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லைட் கிரீன் ஃபினிஷு பிளஸ் இந்த காம்பேக்ட் ஃபோனு இருக்கிறதுலே பெஸ்ட் காம்பேக்ட் ஃபோன் இப்போதைக்கு இதுதான். ஸோ அது கூட இந்த டிசைன் அஸ்பெக்ட்லயும் ஒரு கலர் ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்கு. ஓகே, அப்ப என்ன சொல்ல வர, நீ பிக்சல் 7 வாங்கிருக்க? பிக்சல் 7 வாங்கிருக்கேன். அஃபோர்டபுள் காம்பாக்ட் வேணும்னா பிக்சல் 7 போங்க. காம்பாக்ட் தான் வேணும் அப்படின்னா S23. காம்பாக்ட் ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா? ஆமா, என் பட்ஜெட்லாம் கிடையாது, காம்பாக்டா வேணும் அப்படின்னா S23. சார், நம்ம ராகவன் ப்ரோ என்ன சூஸ் பண்ணிருக்காருன்னு பாப்போமா. எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான டிவைஸ் பார்த்தீங்கன்னா வியரபிள்ஸ் வாட்ச் 5 ப்ரோ. என்னுடைய கொலீக் ஒருத்தர் ஆஃபீஸில் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டுருக்காரு. இப்போ 140 கிலோமீட்டர் சைக்கிளிங் வந்துட்டு இதில் போயிருக்காரு அப்படின்னும் போது நம்ப முடியல ஃபஸ்ட். ஏன்னா வாட்ச் 5 ப்ரோ அப்படின்னா ஆக்டிவிட்டி ட்ராக்கர் வேறு, இது வேறு இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது 140 கிலோமீட்டர் ட்ராக் பண்ணதான்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வியரபிள்ஸ். பட்ஸ் 2 ப்ரோ இருக்கு அப்படி இல்லை. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நானும் வாங்கணும்னு சுற்றிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா ஆஃபீஸ் பூரா எல்லாருமே வச்சுருக்காங்க. ஸோ நான் ஒருத்தர் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன், அருமையாக இருக்குது. அப்படி செம்ம கம்ஃபர்ட், ரொம்ப கம்ஃபர்ட். ஒரு நாள் வாங்குவோம். ஸோ நம்ம கேஸ் விஷுவல் எப்பயும் இதுதாங்க, செம்ம இல்லை? எவ்வளோ காம்பேக்டான ஒரு ஃபார்ம் ஃபேக்டரு. என்ன தான் நம்ம S23 Ultra யூஸ் பண்ணாலும் இது கொடுக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் இருக்குது பாருங்க. ட்ரைப் பாடே எடுத்துகிட்டு போக வேண்டாங்க. யார் கூட நீங்கள் வந்து ஒரு 1-on-1 கான்வர்சேஷன் போகிறீங்கன்னு வைங்களேன், அதை கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சா போதும். டேபிள் எப்படி பிளேஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃப்ரண்ட்டில் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்டர், அதாவது ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து ஒய்டாகவே இருக்கும். ரெண்டு பேரும் ஈஸியாக கவர் பண்ணும். இது Flip 3 யூஸ் பண்ண இல்லையா, அதில் நான் என்ஜாய் பண்ண அட்வான்டேஜஸை வச்சு தான் இந்த Flip 4 பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ப்ளஸ் இதில் இருக்கிறது 8+ Gen 1, ஒன் ஆஃப் த பெஸ்ட் SoCன்னு சொல்லலாம் ஸ்னாப் ட்ராகன் கிட்டேருந்து. பார்க்க போனால் 8 Gen 2 நல்ல பர்ஃபார்மிங் SoC தான். அதோட இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு எட்ஜ் இருக்குன்னே சொல்லுவேன். ஸோ என்னோட பிக் வந்து Flip 4 தான். ஸோ எங்கள் எல்லாருக்கும் என்னென்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிகிட்டு இருந்த அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், A14 இருந்ததுங்க, A34 இருந்ததுங்க, A54 இருந்ததுங்க, அப்புறம் கேலக்ஸி Book 3 Series வேறு, ஐயோ சொல்லவே வேணாம். அதுலேயும் இந்த Book 3 ப்ரோ இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. ஏன்னா மேக் புக் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், எப்பயுமே ஆப்பிள் கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா ஃபினிஷிங். ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கன்னு வைங்க, அதை வந்து இருக்கிறதுலையே முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக கொடுக்க தான் அவங்க எப்பயுமே எய்ம் பண்ணுவாங்க. லேப்டாப்ஸ் பொறுத்த வரைக்கும் லிட்டை பிடிச்சி நீங்கள் லிஃப்ட் பண்ணிங்கன்னா பாடி லிஃப்ட் ஆகாமல் லிட்டு மட்டும் ஓப்பன் ஆகும், அது சூப்பராக இருக்கும். நீங்கள் மேக் புக் ஏர் யூஸராக இருந்தால் கூட உங்களுக்கு அது தெரியும், அவ்வளோ லைட் வெயிட்டான லேப்டாப்ஸ்லேயும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இங்கேயும் பக்காவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஆக்சசரிஸ் வேறு இருந்ததா, இந்த 45W சார்ஜர்லேருந்து 65W சார்ஜர் வரைக்கும் எல்லாத்தையுமே அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே போகணும். இங்கே வந்து எப்படி தெரியுமா இருக்குது, பிக்சல் 7 யூஸருங்க, பிக்சல் 6 யூஸருங்க, 6 யூஸருங்க, 5 யூஸருங்க, எல்லாம் பிக்சல் ஃபேமிலி. எல்லாருக்கும் வேணும், எல்லாருக்குமே ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, அதனால டைப் சி வேணும், டைப் சி ஹெட்ஃபோன் ஃபார்ச்சுனர் வேணும் தான். ஸோ இங்கே வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஸோ நார்மலாக நமக்கு இந்த பிரைட்டோடு இருக்கக்கூடிய இந்த AKG டியூண்டு, இது ஒயிட்டும் இருக்குது பிளாக்கும் இருக்குது. ஸோ இது வந்து எவ்வளோ 1500 இல்லையா, ஸோ அதுவும் இருக்குது. அதே சமயம் பேசிக் மாடல் இருக்கும் இல்லையா, அதுலேயும் டைப் சியோட, அதே எனக்கு 3.5 வேணும் அப்படின்னு நினச்சா அதுவும் இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே வித் மைக்கு தான், ஸோ கால்ஸுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் அப்படியே சார்ஜர் 45W PD பவர் அடாப்டரும் இங்கே இருக்குங்க, அது வந்து காம்பேக்ட் டிசைன் போட்டிருக்காங்க. பட் கையில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ 5 AM கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது 1.8 meters இருக்கும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது உங்களுக்கு 3500 rupees அப்படின்றது போட்டிருப்பாங்க. நமக்கு வந்து ஒரு கூப்பன் இருந்ததுங்க, அதனால நான் சாம்சங் வெப்சைட்லேருந்து 2000 rupees வாங்கினேன். எதனால் நான் ஃபாஸ்ட் சார்ஜருக்கு இப்போ போனேன்னா, 13 ப்ரோ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன். ஸோ 120W யூஸ் பண்ணி பழகிட்டு 18W என்னால் தாங்க முடியல. 65W PD பவர் அடாப்டருங்க ட்ரையோ, ஓகேயா? இதில் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன் USB-C அப்படின்னு வரும்போது பாருங்களேன், USB-C 2 போர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்களா, USB-A 1 போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் சிலேருந்து வந்து நீங்கள் PD அவுட்புட் எடுக்க முடியும். சாம்சங்கோட ஃபாஸ்ட் சார்ஜிங் மெத்தடாலஜி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 15W. முன்னெல்லாம் வந்து S8 வாங்கும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து USB-A வழியாக வரும்போது உங்களுக்கு அந்த 15W வருங்க. பின்னாடி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு வைங்களேன் 4500 rupees போட்டிருக்காங்க.
ஏதாவது ஆஃபர் டைம்ல வந்ததுன்னா தட்டி தூக்கிடுங்க, ஃபார் ஷோர் ஒர்த். ஏன்னா மேக்புக் ஏர் மாதிரியான லேப்டாப்ஸ்லையும் நீங்கள் சார்ஜ் போட முடியும். சாம்சங் பவர் பேங்க்கு 10,000 mAh 3,000 rupees சொல்கிறாங்க. ஏன் 3,000? ஏன்னா நார்மலாகவே 2,000க்குலாம் கிடைக்குது 10,000 mAh அப்படின்னு யோசிச்சோம்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 25 watt சப்போர்ட் இருக்குது, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 சொல்கிறாங்க. அந்த டிப்பிக்கல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஃபாஸ்ட் டிப்பிக்கல் நார்மல் டிப்பிக்கல் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. ஸோ எப்பயுமே வந்து சார்ஜிங் அப்படிங்கிற ஃபேக்டில் உங்களுக்கு எனர்ஜி லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இதை பற்றி நம்ம நிறைய தடவை கமெண்ட் சரியான மாதிரியான ஷோஸில் பேசியிருப்போம். ஸோ அதே தான், 25 watt சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங், டியூல் போர்ட்டு, PD பவர் டெலிவரி சப்போர்ட்டோடு இருக்குது. ஸோ இப்போ சாம்சங்கில் என்னென்ன டீல்ஸ் போய்கிட்டு இருக்குது, என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரவி ப்ரோ வந்து இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நியூ அரைவல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு F14, M14, A14 கரெக்டு தாங்க, எல்லா 14 இப்போ புதுசாக தான் வந்திருக்கு. ஸோ அது மாதிரியான டிவைசஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபர்ஸ் பற்றியும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக வந்து எஸ் சீரியஸில் தான் ஸ்மார்ட் அப்கிரேட் ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ ஏ சீரியஸில் A14, நீங்கள் சொன்ன மாதிரி A14 ஸ்மார்ட் அப்கிரேட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அப்கிரேட் போனஸோடு கொடுக்குறாங்க. A14, A34, A54 ஏ சீரியஸில் எல்லாமே பிராண்ட் நியூ செக்மெண்ட்ஸாக இருக்கியிருக்காங்க. அது இல்லாமல் எஸ் சீரியஸ்லேயும் ஆல்ரெடி S23 Ultra லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கும் பெஸ்ட் ஆஃபர் அப்கிரேட் ப்ளஸ் கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது, எந்த மாடலுக்குமே இல்லாதது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா கார்ட் கேஷ்பேக் அவைல் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அப்கிரேடும் பண்ணிக்கலாம், கார்ட் கேஷ்பேக்கும் அவைல் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐயும் பண்ணிக்கலாம் S23 சீரியஸுக்கு. அது இல்லாமல் டேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு, பேக் டு ஸ்கூலுன்ற ஆஃபரில் டேபுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ், இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட், கேஷ்பேக் ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ப்ரீவியஸாக இருக்கிற ஃபோல்ட் அண்ட் ஃப்ளிப் சீரியஸ் அதுக்கெல்லாம் வந்து காம்போவில் வாட்ச் ஆஃபர்ஸ் இருக்காங்க. ப்ரோ அப்போ அந்த இஎம்ஐ வந்து எப்படி ப்ரோ, இப்போது நார்மலாக 12 months, 24 months அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ வருமா இல்லாட்டி? ஆக்சுவலாக அப்கிரேட் ப்ளஸ் இஎம்ஐ கேஷ்பேக்கோடு போகிறீங்கன்னா 6 and 9 months ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ 6 and 9 months இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐயும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து உங்களுக்கு கேஷ்பேக்கும் அப்ளிகபிள் ஆகும், ப்ளஸ் வந்து அப்கிரேடும் பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ரோ. கிட்டத்தட்ட ஸ்டோரில் ஒரு வாக் த்ரூ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே சமயம் நீங்கள் ஒரு சாம்சங் யூஸராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் சாம்சங்கில் ஒரு டிவைஸ் எடுக்கிறதா இருந்தால் என்ன டிவைஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அண்டு ஏன் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபுரணி, பார்க்கலாம், பாய். வண்டியை விடாமல் நாள் கணக்காக சுற்றிட்டு இருக்கேன், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. என்ன ராமலிங்க மாலையே பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி அதோ அதோ மிச்சுபிஷி சௌபாக்யா.